சமீபத்தில் அசுரன் ஒரு மெகா பிளாக்பஸ்டர் படம் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ரசித்து பார்த்தோம். அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த பச்சையம்மாள் அப்படின்ற கேரக்டரை மறக்கவே மாட்டீங்க. எஸ் மஞ்சு வாரியர் மேம் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த இன்டர்வியூக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அவங்கள பற்றி ஒரு வருத்தமான ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ஸ்ரீகுமார் மேனன் அப்படின்றவர் அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டெல்லாம் விடுறாராம். அதுக்காக இவங்க ரொம்பவே பயந்து இருக்காங்க. எதனால் என் மேலே அவருக்கு எவ்வளோ கோபம்ன்றது தெரியல. அதை தாண்டி அவருடைய அந்த சோஷியல் மீடியா இருக்கும் தெரியுங்களா, ஸ்ரீகுமாரோடைய சோஷியல் மீடியா, அதில் வந்து மஞ்சு வாரியர் மேம் பற்றி ரொம்ப இழிவாலாம் பேசுகிறாரு. அது இவங்களுக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை தந்திருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இதனால் அவங்களோட மற்ற வேலைகளில் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸாரிடம் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவர் என்னை ரொம்ப வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் முழுமையாக மறுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை கேட்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க. பட் ஒருத்தர் மேலே தேவையில்லாமல் இந்த மாதிரியான புகார் அளிக்க வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக மஞ்சு வாரியர் மேம் சைடில் ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் இருக்கும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் திங்க் பண்ணுறோம். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.